இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான பாதுகாப்பு மற்றும் போர்த்தினன் ஒத்துழைப்பு ஆகியவை மேலும் வலுப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றிடம் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தின அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இருந்து நேற்று மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் மாஸ்கோவில் நாளை வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்க வருமாறு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஷெர்ஜி ஷொய்கோ பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார் இந்த பேரணி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது கொரோனா தொற்று காரணமாக பின்னர் இது ஒத்திவைக்கப்பட்டது இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து முப்படைகளைச் சேர்ந்த எழுபத்து ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளனர் இந்த வெற்றி பேரணியை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அந்நாட்டு அமைச்சருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் தமது மாஸ்கோ பயணம் குறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது இந்த பயணத்தின் மூலம் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு மற்றும் போர்திறன் ஒத்துழைப்பு மெம்மேலும் வலுவடையும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக ரஷ்யத் தலைவர்களுடன் பேச்சு நடத்துவார் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமானப்படைக்கு சுகோய் தேர்ட்டி கே ஐ மற்றும் எம்ஐஜி இருபத்தி ஒன்பது ரக விமானங்களை இந்தியாவுக்கு உடனடியாக வழங்குமாறு ரஷ்யாவிடம் அவர் கோரிக்கை விடுப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேபோல் கடற்கரைக்கு தேவையான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை வழங்குமாறும் ரஷ்யாவிடம் அமைச்சர் வேண்டுகோள் விடுப்பார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன